Hi friends, welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பண்ண போற ரெசிபி பிரான் தொக்கு. இது என்னோட ஸ்டைல்ல நான் பண்ண போறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. பிரான்ஸ் தொக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மூணு பெரிய வெங்காயம், 1 kg பிரான்ஸ், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், பூண்டு தட்டி வச்சிடணும், குழம்பு மிளகாய் தூள், ரெட் chili பவுடர், மூணு தக்காளி மீடியம் சைஸ், salt தேவையான அளவு, மஞ்சள் தூள், வடகம், கருவேப்பிலை, தேவையான அளவு ஆயில். இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வானம் நல்லா சூடேறிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சூடான உடனே வடகம் தாளிக்கணும். நெக்ஸ்ட் ஆனியன்ஸ் போட்டுக்கணும். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. அடுத்தது கருவேப்பிலை போடுங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் போடுங்க. ரெட் chili பவுடர். இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் போடுங்க. மிளகு தூள்லாம் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சால்ட் போடுறேன். போட்டு ப்ரான்ஸ் எடுத்து போட்டுக்கணும். ப்ரான்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த ப்ரான்ஸ் 7 to 8 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சிம்பிளான எறா தொக்கு ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ் கிளிக் த பெல் ஐகான்.